Hi friends, welcome to Next Day 360. இப்போ நீங்க பாத்துக்கிட்டிருக்க இந்த ரெமெடி வந்து மூட்டு வலி, முழங்கால் வலி மற்றும் வாயு சம்பந்தமான பிரச்சனைகளை உடம்புல இருந்து நீக்குவதற்கும் வாயு பிடிப்பு குணமாகிறதுக்கும் உண்டான ஒரு முக்கியமான டிப்ஸ் தான். ஸோ இதுக்கு நம்ம என்ன எடுத்துக்க போறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, நார்மலாக நம்ம வீட்டில் சமையலறையில் யூஸ் பண்ணக்கூடிய வெள்ளைப்பூண்டு தான். இது நிறைய பேர் வந்து வாசனை பொருளாக வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை தாண்டி இதில் இருக்க மருத்துவ குணங்கள் பற்றி சொன்னோம் அப்படின்னா சொல்லிகிட்டே போகலாம். ஸோ அந்த அளவுக்கு வெள்ளைப்பூட்டுக்கு இருக்க மருத்துவ குணம் வந்து ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதில் நமக்கு இன்னைக்கு சில முக்கியமான பாயிண்ட்ஸ் வந்து நான் உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இதை எப்படி ரெடி பண்ணுறது அப்படின்றத ஃபஸ்ட்டு பார்க்கலாம். நமக்கு தேவையானது அப்படின்னு பார்த்தோன்னா, அந்த வெள்ளைப்பூண்டுலேருந்து 5 பல். ஸோ இதுதான் வந்து அந்த 5 பல். தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு இதில் நம்ம பசு மாட்டு நெய் வந்து ஆட் பண்ணிக்கிற போகிறோம். சுத்தமான பசு மாட்டு நெய். உங்கள் வீடுகளில் யாரும் பால் கறந்து காய்ச்சினாங்க அப்படின்னா அதுலேருந்து வெண்ணெய் எடுத்து சேர்த்து வச்சு அந்த நெய் வந்து காய்ச்சுவாங்க. அந்த நெய் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு எங்கே கிடைக்குதோ அங்கே வாங்கிக்கோங்க. ஸோ லைட்டாக சூடேறவும் நெய்யை வந்து அதில் ஒரு ஸ்பூன் ஊற்றிட்டு அது கூட இந்த 5 பூண்டு பல்லை வந்து நான் போட்டுறேன். ஸோ போட்டுட்டு இதை வந்து அப்படியே வந்து வதக்க போகிறோம். அது இப்போ சாமல் வதங்கிக்கிட்டு இருக்கட்டும். இப்போ பூண்டுனால் என்னென்ன பயன்கள் நமக்கு இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். பூண்டில் இருக்கக்கூடிய ஆன்டி ஆக்சிடெண்ட், விட்டமின் சி மற்றும் விட்டமின் B6 மற்றும் கனிமங்கள் உடலின் நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். அதுவும் குறிப்பாக இந்த விட்டமின் சி வந்து உடலில் இரத்த நாளங்கள், தசைகள், எலும்புகளின் வலுவை உறுதி செய்கிறதுக்கு வந்து உதவுது அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லை, இந்த பூண்டில் இருக்க ஆன்டிபாக்டீரியல் மற்றும் ஆன்டிஃபங்கல் தன்மை வந்து இன்சுலின் சுரப்பை ஊக்குவிக்கும் அப்படின்னு சொல்லலாம். அதனால் சர்க்கரை நோயால் பாதிக்கப்பட்டவங்க இதை சாப்பிட்றது ரொம்பவே நல்லது. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்கள் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு சர்க்கரை நோய் வரவிடாமல் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ரொம்ப ரொம்ப உதவும். இது உடலோட இரத்த வெள்ளை அணுக்களின் செயல்பாட்டை அதிகரிக்க உதவும். உடலில் நல்ல நொதிகளை தூண்டணும் அப்படின்னா பூண்டில் இருக்கக்கூடிய இந்த செலினியம் வந்து அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அதே மாதிரி இரும்பு சத்து, ஜிங்க் போன்றவை சிறப்பாக செயல்படுறதுக்கு இந்த பூண்டு வந்து உதவுது அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக நீங்கள் வறுத்த பூண்டு எதுவும் சாப்பிட்டீங்க அப்படின்னா அந்த சாப்பிட்ட சில மணி நேரத்தில் இரத்தத்தை சுத்தப்படுத்துகிற தன்மையை இந்த பூண்டு வந்து எடுத்துக்கிறோம். அதனால் இரத்தம் வந்து நமக்கு சுத்தமாகும். நீங்கள் எடை குறைப்பில் ஈடுபட்டிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கெட்ட கொழுப்பை குறைச்சி உங்களோட எடையை குறைக்கிறதுக்கு இந்த பூண்டு வந்து ஹெல்ப் பண்ணும். இரத்த ஓட்டம் தடைபடாமல் சீராக இதயத்துக்கு போய் வர்ற செயல்பாட்டை வந்து இது சிறப்பாக செய்யும் அப்படின்னு சொல்லலாம். இதனால் இதய நோய்கள் வராமல் நீங்கள் வந்து தடுக்கலாம். அதே மாதிரி இந்த அஜீரணம், பசியின்மை, செரிமானம் சீராகணும், ஸோ இந்த மாதிரி நினைக்கிறவங்கள்லாம் வந்து இந்த பூண்டை நான் சொல்கிற மாதிரி இப்படி சாப்பிட்டுக்கிட்டே வரலாம். சீரான இரத்த ஓட்டத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுறதுனால உங்களுக்கு மூட்டு வலி வரவே வராது. இது ஒரு வாயு நீக்கி அப்படின்றனால உங்களுக்கு வாயு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளான இந்த மூட்டுகளில் வாயு தங்கிக்கிடுச்சுன்னா நிறைய பேர்த்துக்கு வந்து இந்த கால் வலி வரும். ஸோ அடிக்கடி வந்து இடுப்பில் வந்து வலிகள் இருக்கும், முதுகில் வலிகள் இருக்கும், இதெல்லாம் வந்து வாயுவால் வர பிரச்சனை. அதனால் இது வந்து ஒரு மிகச்சிறந்த வாயு நீக்கி, வாயு பிடிப்பெல்லாம் நீக்கும். ஸோ அதுக்கு இந்த மாதிரி ஒரு 5 பூண்டு பல் எடுத்து நல்லா வந்து இதை ஃப்ரை பண்ணிடுங்க. பச்சை வாசனை எல்லாம் போயிடும். நிறைய பேர்த்துக்கு இது பிடிக்காததுக்கு காரணம் வந்து இதில் இருக்க இந்த பச்சை வாசனை தான். ஸோ நான் சொல்கிற மாதிரி இதை நல்லா இந்த வதங்கினதுக்கப்புறம் நீங்கள் எடுத்து சாப்பிட்டீங்கன்னா பச்சை வாசனையே இருக்காது. எல்லாருக்குமே வந்து இது ஒரு பிடிக்கிற ஸ்மெல்லில் சாப்பிட முடியக்கூடிய வகையில் இது இருக்கும். நானுமே ஆரம்பத்தில் இந்த பூண்டெல்லாம் தவிர்க்கக்கூடிய ஒரு பையனாக தான் இருந்தேன். ஏன்னா அதுக்கு அதில் இருக்க அந்த வாசனை தான், பச்சை வாசனை தான் வந்து காரணம். பட் இந்த மெத்தட் படி நான் சாப்பிடும்போது எனக்கு அதில் இருக்க பச்சை வாசனை எதுவுமே வந்து ஃபீல் ஆகலை. நார்மலாக நம்ம ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ அதனால் இதை நீங்கள் வந்து தாராளமாக வந்து ட்ரை பண்ணலாம். ஒரு 10 வயசுக்கு மேலே இருக்க பிள்ளைங்கள்லேருந்தே வந்து சூப்பராக வந்து சாப்பிடுங்க. ஸோ அதனால் இதை நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு வாயு சம்பந்தமான பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தொடர்ந்து வந்து இதை எடுத்துக்கலாம். மேலும் இது போன்ற உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான வீடியோக்கள் தொடர்ந்து வேணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடைய பெல் ஐக்கான் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னா ஷேர் பண்ணுங்கள். மேலும் ஒரு உடல் நலத்தவர்களுடன் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி.